ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்ப்போம். உங்களுக்கே தெரியும் இது ரொம்ப முக்கியமான டாபிக். மேக்ஸிமம் எல்லா க்வெஸ்சன் பேப்பர்லேயும் 1 or 2 க்வெஸ்சன்ஸ் வந்துடும். ஜிப்மர் அண்ட் எய்ம்ஸ்க்கு முக்கியமான க்வெஸ்சன் இது. வாங்க இதை பற்றி டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பயோமெடிக்கல் வேஸ்ட்னால் என்னென்னு பார்ப்போம். பயோமெடிக்கல் வேஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வீட்டில் சேர்கிற வேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக லேண்ட்ஃபில்ஸ் அல்லது வந்து குப்பையில் போட்டுருவோம். அது வந்து ஹசாடஸோ இல்லை இன்ஃபெக்ஷியஸோ கிடையாது. ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட் ஃபுல்லாகவே இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் சம்டைம்ஸ் ஹசாடஸ்ட் வேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி டிஸ்போசல் பண்ணுறது தான் வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதுக்குன்னு செப்பரேட்டாக கலர் கோடிங்ஸ் இருக்குது பின்ஸ்க்கு. அது என்னென்ன கலர்னால், ஃபஸ்ட்டு எல்லோ, ரெட், ப்ளூ, ஒயிட், பிளாக் அண்ட் க்ரீன். இதில் வந்து ஃபஸ்ட்டு 4 எல்லோ, ரெட், ப்ளூ அண்ட் ஒயிட் தான் வந்து ஸ்டாண்டர்ட் கலர் கோடிங். இது வந்து அப்டேட்டட், இப்போ நடைமுறையில் இருக்கிறது இதுதான், எல்லோ, ரெட், ப்ளூ அண்ட் ஒயிட். அண்ட் பிளாக் அண்ட் க்ரீன் வந்து ரெக்குயர்மெண்ட்டுக்கு பொறுத்த மாதிரி மாறும். அண்ட் இந்த 6 கலர் கோடிங்ஸ் அண்ட் இதில் செக்ரிகேட் பண்ணுற வேஸ்ட் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோ பின் பற்றி இதில் பார்க்கலாம். எல்லோ பின்னில் என்னென்னலாம் போடலான்னா, ஹியூமன் அண்ட் அனாட்டமிக்கல் டிஷ்யூஸு, தென் ஆர்கன்ஸ், பாடி பார்ட்ஸ் அண்ட் பிளட்டு, அண்ட் முக்கியமாக பிளட் பேக் இதில் போடலாம். அந்த டியூபிங்ஸ் இதில் வரக்கூடாது. பயாலஜிக்கல் டாக்ஸின்ஸு, லிக்விட் அண்ட் கெமிக்கல் வேஸ்ட்ஸு, காட்டன் ஸ்வாப்ஸு, முக்கியமாக காட்டன் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே இதில் வந்துடும். லினன்ஸ் அண்ட் பெட்டிங்ஸு, டிஸ்கார்டட் மெடிசன்ஸ் ஃபுல்லாகவே இதில் வந்துடும். இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்சினரேஷன்னால் ஒன்றும் இல்லை, பேர்ன் பண்ணுறது. வேஸ்ட் எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி கலெக்ட் பண்ணி பேர்ன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இப்படி தான் வந்து இதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. எல்லோ வந்து இதில் முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன க்வெஸ்சன் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் பேக் எதில் டிஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கேட்பாங்க. இதில் வந்து எல்லோவில் தான் வந்து பிளட் பேக் டிஸ்போஸ் பண்ணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரெட் பேக் பற்றி பார்ப்போம். ரெட் பேக்கில் என்னென்னலாம் போடலான்னா, பிளாஸ்டிக் சிரஞ்சஸ்ஸு, அதில் வந்து நீடில்ஸ் இருக்கக்கூடாது, டியூபிங் கெத்தீட்டர்ஸு, ஐவி செட்ஸு, பிளட் டியூபிங்ஸு, பிளாஸ்டிக் ஐவி பாட்டில்ஸு, க்ளவுஸு, யூரின் பேக்ஸு அண்ட் வேக்சினரிஸ். இதில் வந்து முக்கியமாக க்வெஸ்சன் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிபிஇ பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் எதில் போடுவாங்க, நம்ம எதில் டிஸ்போஸ் பண்ணுவோன்னு கேட்டாங்கன்னா, நம்ம ரெட்டு தான் மென்ஷன் பண்ணணும். அண்டு ரெட்டு நாம வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா, ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்ஸ் மட்டும்தான் வந்து ரெட்டில் வரும். இதோட டிஸ்போசபிள் மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ கிளேவ் அண்டு டீப் பரியல். ஆட்டோ கிளேவ்னால் ஒன்றும் இல்லை, மெயின்டைன்டு டெம்பரேச்சர் அரவுண்ட் 120 to 150 டிகிரி சென்டிகிரேடில் ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதை ஆட்டோக்ளேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீப் பரியல். டீப் பரியல்னால் பள்ளந்தொண்டி புதைக்கிறது, 2 meters கீழே அதை பரி பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து ரெட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ளூ பேக்கில் பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கன் அண்ட் டிஸ்கார்டட் கண்டாமினேட்டட் கிளாஸ் மெடிசன் வயல்ஸ், ஆம்பியூல்ஸ் அண்டு மெட்டாலிக் பாடி இம்ப்ளான்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே இதில் தான் டிஸ்கார்ட் பண்ணுவோம். அண்ட் வந்து அந்த மெட்டாலிக்ஸ் பாடி இம்ப்ளான்ஸ் பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாகவே வந்து ப்ளூவில் தான் வந்து டிஸ்கார்ட் பண்ணுவோம். அண்ட் இதோட டிஸ்போசபிள் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து செக்ரிகேட் பண்ணிவிட்டு 1% குளோரின் சொல்யூஷனில் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரீசைக்ளிங் ப்ராசஸ்க்கு அனுப்பிடுவாங்க. இப்படி தான் வந்து ப்ளூ பேக்கில் உழற வேஸ்ட்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்கு. ஒயிட் பேக்கில் எல்லாமே வந்து ஷார்ப் ஐட்டம்ஸ் தான் டிஸ்கார்ட் பண்ணுவோம். ஸ்கேல்பில்ஸு, நீடில்ஸு, சிரஞ்ச் வித் நீடில்ஸு, நைவ்ஸ், பிளேட்ஸ், ஃபிஸ்ட்லா நீடில்ஸ் அண்டு கண்டாமினேட்டட் மெட்டல் ஷார்ப்ஸ். அந்த ப்ளூவில் வந்து ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் ஐட்டம்ஸு, ஒயிட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஷார்ப் ஐட்டம்ஸ் தான். அடுத்தது வந்து இது எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்கன்னா, ஷார்ப் பிட்ஸ் எப்படி இருக்குன்னா, கான்க்ரீட்டால் அண்டர் க்ரௌண்டில் ஒரு 1.6 to 2 meters அந்த கான்க்ரீட் தொட்டி மாதிரி கட்டுவாங்க. அதில் வந்து ஷார்ப்ஸை டிஸ்போசபிள் பண்ணி மேலே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இப்படி தான் வந்து ஒயிட் பின்ஸ் ஃபுல்லாக வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் பேக்கு.
க்ரீன் பேக்கில் ஒன்றும் இல்லை, நம்ம ஜென்ரல் வேஸ்ட்டு தான், கிச்சன் வேஸ்ட்டு, பேப்பர்ஸு, டிஷ்யூஸு, வாட்டர் பாட்டில்ஸு, கேன்ஸு, இது ஃபுல்லாகவே வந்து க்ரீன் பேக்கில் வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இது எப்படி வந்து டிஸ்போசபிள் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஃபில்லிங்ஸ் தான். லேண்ட் ஃபில்லிங்ஸ் வந்து ஓப்பன் மெத்தட், க்ளோஸ் மெத்தட்னு இருக்குது. ஓப்பன் மெத்தட்னால் ஒன்றும் இல்லை, மேலே குவியெல்லாம் குவிச்சு வைப்பாங்க. க்ளோஸ் மெத்தட்னால் டீப் பரியல் மெத்தட் மாதிரி தான். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்கு. பிளாக் பேக்கில் என்னென்னலாம் போடலான்னா, சைட்டோடாக்சிக் ட்ரக்ஸு அண்டு கெமிக்கல் வேஸ்ட் ஃபுல்லாகவே வந்து பிளாக் பேக்குக்கு போகும். அண்டு இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்கன்னா, செக்யூர்டு லேண்ட் ஃபில் தான். அண்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னொரு க்வெஸ்சன் என்னென்னு கேட்பாங்கன்னா, மெர்க்குரி ஸ்பில் வந்து எந்த பேக்கில் போடணும்னு கேட்டிருக்காங்க. அண்டு அதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெர்க்குரி ஸ்பில் வந்து நம்ம பயோமெடிக்கல் வேஸ்ட் கூட சேர்க்கக்கூடாது, ஏன்னா வந்து அது ஹசார்டஸ் வேஸ்ட்டு, அதுக்குன்னு வந்து ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் நம்ம வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட்டு கூட மெர்க்குரி ஸ்பில்லை வந்து சேர்க்கக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, முக்கியமாக இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிபிஇஸ் எதில் எந்த கண்டெய்னரில் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலரு அண்டு மெர்க்குரி ஸ்பில், இது ரெண்டும் வந்து முக்கியமானது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்.